வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் அநேக போராட்டங்கள் உண்டு. கரடு முரடான பாதைகள் உண்டு, கற்கள் உண்டு, தடைகள் உண்டு, தோல்விகள் உண்டு. ஆனாலும் சோர்ந்து போகாதீர்கள், இன்னும் முன்னேறி செல்லுங்க. பல நூற்றாண்டுகளாக கம்பீரமாக நிற்கிற இந்த கோட்டையை பாருங்கள். இந்த கோட்டையை பார்க்கும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல நாமும் தைரியமாய் சொல்ல கடவோம். கர்த்தர் என் கோட்டை. தைரியமாய் பிரச்சனைகளை எதிர்கொள்வோம், போராட்டங்களை எதிர்கொள்வோம். கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தைரியமாய் முன்னேறி செல்லுங்க. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, கோட்டைக்குள்ளே இருக்கிற மியூசியமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோட்டைக்குள்ளாக போகும்போது ஒரு அழகான தேவாலயம் உண்டு. ஆங்கிலேயர்கள் கட்டின ஒரு தேவாலயம் உண்டு. அதே போல் ஒரு அழகான பழமையான கோவிலும் உண்டு. ஏன் இன்றைக்கி நான் வெள்ளூரில் இருக்கிற இந்த வெள்ளூர் மியூசியமை செலக்ட் பண்ணேன்னா, இதில் ஏதாவது நம்மளுக்கு வேதம் ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலான்ட்டு நான் யோசித்தேன். ஏன்னா நம்மளோட பைபிள் வந்து சரித்திர புத்தகம். சரித்திரத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த எந்த ஒரு சரித்திரமாக இருந்தாலும் அது வேதாகமத்தோடு கூட தொடர்புடையது என்று நான் நம்புகிறேன். அதனால் சரி, இன்னைக்கு நம்ம வெள்ளூரில் இருக்கிற இந்த மியூசியமாக போய் பார்க்கலாம். இந்த வெள்ளூர் அருங்காட்சியகத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனவுடனே நீங்கள் பார்க்க முடியும், ரெண்டு பக்கமும் அநேக கல் திட்டுகள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த கற்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நடுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வீரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவைகளை எல்லாம் 1000 ஆண்டுகள் பழமையானது தான். தன்னுடைய இனத்திற்காக அவர்கள் போர் செய்து மறித்து போன அந்த நபரை ஞாபகத்துக்காக இப்படி செதுக்கி, அந்த கல்லில் அவங்க பேரை செதுக்கி, இல்லை அவங்க உருவத்தை செதுக்கி அந்த கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஞாபகார்த்தமாக வைப்பாங்க. காலப்போக்கில் அது வழிபாட்டு காரியமாக மாறிச்சு, அவங்கள தெய்வமாய் வணங்க ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் 10ஆம் நூற்றாண்டில் தான், 1000 வருடங்களுக்கு முன்பாக. பட் அதற்கு முன்பாக தமிழர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, இறந்தவர்களுக்கு கல் திட்டுகளை அமைத்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஞாபகார்த்தமாக வைத்து கொள்வாங்க. சிலை வழிபாடு இருக்காது, கற்களை நிற்பாட்டி அவர்களை நினைவு கூறுவாங்க. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை இப்படி பார்க்க முடியும், இந்த கல் திட்டுகளை பார்க்க முடியும். இவைகளெல்லாம் 3000-4000 ஆண்டு பழமையான கல் திட்டுகள். கற்களை நிற்பாட்டி ஒரு ஞாபகத்துக்காக இப்படி வைப்பாங்க. ஸோ இந்த வழிபாடு எங்கேருந்து வந்தது? காலப்போக்கில் 4000 வருஷமாய் தமிழனுக்குள்ளே இருந்த ஒரு இறந்தவருக்காகவோ, இல்லை ஒரு ஞாபகத்துக்காகவோ ஒரு கல் திட்ட வைக்கணும், ஒரு கல்லை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது, ஆதியாகமத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போகும்போது, போகிற வழியில் அந்த வனாந்தரத்தில் அவர் நித்திரை பண்ணும்போது ஆண்டவர் ஒரு சொப்னத்தை கொடுப்பாரு. அப்போ எழுந்து ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு கல்லை நிப்பாட்டி அது மேலே எண்ணெயை வார்த்து ஒரு ஞாபகத்துக்காக அதை வச்சுட்டு போவார். நம்ம அது குறித்து எதையும் யோசிக்கிறது இல்லை, சரித்திரபூர்வமாக நம்ம எதுவும் அதை யோசிக்கிறது இல்லை. சிலர் அதில் லிங்க வழிபாடுன்னு சொல்லுவாங்க, சிலர் இப்படி வீரக்கல் குத்துக்கல் அப்படின்னு சொல்லி அந்த கற்களை ஞாபகப்படுத்துவாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் சரி, ஆனால் அங்கே யாக்கோபு ஏன் அந்த விஷயத்தை செய்கிறாரு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, கொஞ்சம் நம்ம அதை ஆவிக்குரிய விஷயத்தில் யோசிக்கிறது இல்லை. ஸோ சரித்திரபூர்வமாக யோசிச்சா ஒருவேளை நம்மளுக்கு விடை கிடைக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அந்த வழிபாடு தான் இன்றைக்கி இப்படி சிலை வழிபாடாக வந்திருக்குதுன்னு நான் சொல்ல வரல. ஒரு வழக்க முறை அவர்களுக்குள்ளே இருந்தது அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ தமிழர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் யாராக இருக்க வாய்ப்பு உண்டுதான், ஆதியாகமத்திலிருந்தே அவருக்கு அவர்களுடைய ஜீன் வந்து தொடர்ந்து வருகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இது தமிழர்களுக்குள்ளே இருந்த ஒரு வழிபாடு. ஸோ இது இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே இது 10ஆம் நூற்றாண்டு தான், 1000 வருஷம்தான். ஸோ சிலை வழிபாடு வந்தது 1000 வருஷத்துக்கு முன்பாக தான். அதற்கு முன்பாக அவர்களுக்குள்ள சிலை வழிபாடு இல்லை, வெறும் ஞாபகார்த்தத்துக்கு மாத்திரம் கற்களை நிப்பாட்டுவாங்க, கல் திட்டுகளை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் பார்க்குற இந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஊரில், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊரில் இருக்கிற கல் திட்டுகள், 2000 வருடங்களுக்கு முன்பாக தமிழர்கள் யூஸ் பண்ண கல் திட்டுகளில் எதுவுமே சிலை சிற்பங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ இப்படியாக அவங்க வந்து இந்த காரியங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நாளடைவில் அப்படியே சிலை வழிபாடாக மாறி இருக்குது. அதனுடைய கல் திட்டுகளை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா
ரெண்டு பக்கமும் தமிழ் எழுத்துக்களுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். இப்போ இங்கே கிமு 300க்கு முன்னாடி 2300 வருஷத்துக்கு முன்னாடி ஆ வந்து எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது என்பதை இந்த இடத்துல நம்ம அந்த போர்டை பார்க்க முடியும். நம்ம ஆல்ரெடி மொழிகளை பற்றி நம்ம நிறைய பார்த்தோம், எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தது, எப்படி ஒரே மொழியிலிருந்து பல மொழிகள் பிரிந்தது, எப்ரியத்துக்கும் தமிழுக்கும் உள்ள அர்த்தம் என்ன என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்களோட வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும். ஸோ இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கா என்கின்ற அந்த வார்த்தையை குறித்து நம்ம பார்த்தோம், எப்படி அதில் இயேசு கிறிஸ்து இருந்தார் என்று சொல்லி இவங்களும் அதே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கிமு 300க்கு முன்னாடி இது என்ட்ரன்ஸில் இருக்குது. சரி, நம்ம உள்ளே போன உடனே லெஃப்ட் சைடில் இந்த காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். இப்படி நிறைய கற்களை வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த கற்களெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, வித்தியாசமான கற்கள், இத்தனை வகையான கற்கள் இருக்குது இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே கிரானைட் போன்ற பல விதமான கற்களை நாம் பார்க்க முடியும். ஸோ இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபாசில்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியும். பல கோடி வருடங்களுக்கு முன்பாக நத்தை, அந்த நத்தை ஓடு, மரங்கள், கற்கள், மரத்தோட கற்கள் எல்லாம் என்ன இருக்குதுன்னா, அது அதில் அந்த உயிரினங்களெல்லாம் கற்களாக மாறி இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அந்த மரக்கட்டை வந்து தாவரம் வந்து இதுவாக மாறியிருக்கு, கற்களாக மாறி இருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நோவாவோட ஜலப்பிரளயத்தினால உருவான தாக்கங்கள் தான். பட் விஞ்ஞானம் என்ன சொல்லுது, பல கோடி வருடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி உருவானது என்று சொல்கிறாங்க. நோவாவோட ஜலப்பிரளயத்தினால உருவானது தான் இந்த ஃபாசில்ஸ், நிலக்கரிகள், பெட்ரோலியம், இது எல்லாம் நோவாவோட ஜலப்பிரளயத்தினால் உண்டான தாக்குதலினால் உண்டானது. ஸோ இந்த ஃபாசில்ஸ், இதுக்கான இந்த ஃபாசில்ஸ் உருவானதுக்கான ஆதாரங்கள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டிலோட நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். ஸோ நோவாவோட ஜலப்பிரளயத்துக்கான அடையாளத்தையே நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்க முடியும். ஸோ நீங்கள் தொடர்ந்து உள்ளே போனீங்கன்னா வெள்ளூர் பட்டணத்தில் இருக்கிற காடுகளில் இருக்கிற வகையான பாம்புகள், பறவைகள், மயில்கள், காட்டு நாய்கள், பட்டாம்பூச்சிகளெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இந்த மிருகத்தெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பதப்படுத்தி காட்சிப்படுத்திருக்காங்க. எல்லா வகையான மீன் வகைகளும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க, நம்ம அதை பார்க்க முடியும். இன்னொரு இடத்துல பல வகையான காயின்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். சவுத் இந்தியாவில் யூஸ் பண்ண பல வகையான காயின்ஸை நம்ம பார்க்க முடியும். 2000 வருஷத்துலேருந்து காயின்ஸை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன காரியங்கள் இருக்குது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம காயினை பற்றி நம்ம பைபிளில் நிறைய காரியங்களை பார்த்துருக்குறோம். ஆபிரகாம் காலத்திலிருந்தே வெள்ளி ஞானங்கள் வந்து பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இஸ்ரேலோட மணி பார்த்திங்கன்னா ஷேக்கல், நம்மளது ருபீஸ் மாதிரி அவங்களது ஷேக்கல். ஸோ பைபிள்லேயும் ஷேக்கல் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 30 ஷேக்கல், 50 ஷேக்கல் அப்படின்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்போதும் 30 வெள்ளிக்காசை காட்டி கொடுத்து தான் காட்டி கொடுத்தாங்க. ஸோ இந்த நாணயம் அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலையும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பார்க்க முடியும். ஸோ 2300 வருஷத்துலேருந்து நாணயங்கள் இங்கேயும் பயன்பாட்டில் இருந்திருக்குது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் பயன்படுத்தின நாணயங்கள், சங்க காலத்தில் சோழர்கள் பயன்படுத்தின நாணயங்கள் இவைகளை நம்ம பார்க்க முடியும். கிமு 300க்கு முன்பாக இருந்த அந்த நாணயங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு சில பைபிள் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க, சேர சோழ பாண்டியர்கள் இவர்களோட வம்சம்லாம் யாருன்னா சேம் கம் யாபித் அவர்களுடைய வம்சத்தை தான் இங்கே இப்படி சொல்கிறாங்க என்கின்ற ஒரு கூற்றம் இருக்குது. ஸோ அதனால் தமிழர்கள் எப்படியாவது வேதாகமத்தோடு கூட கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. எங்கே எடுத்தாலும் தமிழர்கள் வேதாகமத்தோடு கனெக்ட் ஆவாங்க. ஆதி ஆகமத்தில் ஆதாமோட காலத்தில் எடுத்தாலும் சரி, நோவாக்கு அப்புறம் எடுத்தாலும் சரி, இல்லை ஆபிரகாமோட காலத்திலிருந்து எடுத்தாலும் சரி, மோசேயோட காலத்திலிருந்து எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வரும்போது தான் இருந்தாலும் சரி, பல இடத்துல அவர்கள் பிரிந்து பிரிந்து தமிழர்களாக இந்த இடத்துல வந்து அவங்க செட்டில் இருக்காங்க. இன்னொரு பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆதியாகமம் நடந்த இடமே குமரிகண்டம்தான். தமிழகத்தை ஒட்டி இலங்கை இருந்த எல்லாம் குமரிகண்டத்தில் தான் ஆதியாகமம், நோவாவோட ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக நடந்த அனைத்து காரியங்களும் அங்கே தான் நடந்தது. ஸோ அவைகள் அழிவுக்கு அப்புறமா தான் தமிழர்கள் புலம்பெயர்ந்து தங்களுடைய காரியத்துக்கு தமிழ்நாட்டிற்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் அதிகமாக நிச்சயமாக நம்புகிற ஒரு காரியம் என்னென்னா, தமிழர்கள் கண்டிப்பாக வேதாகமத்தோடு கூட நேரடியாக தொடர்புடையவர்கள் என்பது மாத்திரம் நான் உறுதியாக சொல்ல முடியும். பல வகையான மரத்தோட விதைகள் இங்கே இருக்குது, நம்ம அதை பார்க்க முடியும். ராஜாக்கள் பயன்படுத்தின அந்த நாட்களில் வாள் இங்கே இருக்கிறது, அதை நம்ம பார்க்க முடியும். பழங்காலத்து இதெல்லாம் 500 வருடங்கள் பழமையானதாக தான் இருக்கணும். மலைவாழ் மக்கள், நரிக்குறவர்கள் அவங்க பயன்படுத்தின ஆயுதங்களை நம்ம பார்க்க முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா, ப்ரீ ஹிஸ்டாரிக், அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நமக்கு கிடைச்ச ஆதாரங்கள். வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா 3000 வருடங்களுக்கு முன்பாக.
மனிதன் கற்காலத்திலிருந்து, அதாவது கற்காலம் ஸ்டோன் ஏஜ் அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டோன் கண்டுபிடிச்சி அவன் அந்த கற்கள் ஆயுதங்களை உருவாக்கி அதனால் வேட்டையாடி அவன் வாழ்க்கையை நடத்தினான் என்று சொல்லப்படும். அதுக்கப்புறம் இரும்பை கண்டுபிடிச்சாங்க, இரும்பை வைத்து அவங்க வேட்டையாடி தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பீரியட் வந்துடும். ஸோ இந்த கற்காலங்கள் இவைகளெல்லாம் 5000 வருடங்களுக்கு முன்பாக போகும். ஸோ இரும்பு கண்டுபிடிச்சி 3000 வருஷம் அப்படி தான் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சரித்திர பிரகாரம் அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது தவறாக தான் இருக்கும். மனிதன் முதலாவது அவன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு படிப்படியாக தான் அவன் ஞானத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுது. பட் பைபிள் என்ன சொல்லுது, ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் முதலாவது இந்த உலகத்திற்கு வரும்பொழுதே அவர்கள் விவசாயம் தெரிஞ்சவர்களாக தான் இருந்தாங்க. ஸோ மனிதன் 2500 வருடங்களுக்கு முன்பாக 3000 வருடங்களுக்குள்ளே தான் அவன் வந்து விவசாயத்தையே பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் அவன் ஆதியில் இருக்கும் போதே 6000 வருஷங்களுக்கு முன்பாகவே விவசாயம் அவனுக்கு தெரியும், வேட்டையாட அவனுக்கு தெரியும், சகல ஞானத்திலும் அவன் சிறந்திருந்தான் அப்படின்றது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. முதல் மனிதர்களே, அந்த மனித கூட்டமே வந்து அவர்கள் ஞானமாய் தான் இருந்தாங்க, அவங்க விவசாயத்தை செய்து கொண்டு தான் இருந்தாங்க. ஸோ விஞ்ஞானம் அது ஏற்றுக்கொள்ளலை, மனிதன் பரிணாம வளர்ச்சி படிப்படியாக தான் வந்தான் அப்படின்னு இருக்கு. அப்புறம் எப்படி இந்த கற்க ஆயுதங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மனிதர்கள் அந்த ஆதாம் வாழ்ந்த அந்த இடத்துலேருந்து மனிதர்கள் பிரிந்து பூமி எங்கும் பரவி செல்லும் பொழுது அவர்கள் அந்த இடத்துல சிதறி போகும்போது அவர்கள் பயன்படுத்தின அந்த ஸ்டோன் இருக்கலாமே தவிர அவர்களுக்கு ஞானம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்களுக்கு சகல ஞானமும் இருந்தது. அவர் கற்களும் பயன்படுத்தினாங்க, இரும்புகளும் பயன்படுத்தினாங்க. நம்ம ஆதி ஆகமத்திலே பார்க்க முடியும், உலோகங்களை தயாரிக்கிற தொழிற்சாலை இருந்ததாகவே நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆதி ஆகமத்தில் வாழ்ந்த ஜனங்கள் இன்றைக்கு காட்டிலும் அன்றைக்கு ரொம்ப ஞானமாய் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு அழித்ததுக்கு ஒரு நோக்கமே அவர்கள் ஞானத்தில் பெருகி போனாங்க, ரொம்ப ஞானமாக வாழ்ந்தாங்க. கடவுள் இல்லை என்று சொல்லத்தக்கதாக அவர்களோட ஞானம் பெருகி போனதுனால தான் தேவன் அவர்களை அழைத்து நோவாவின் மூலிமா மறுபடியும் அவர் ஜென்ரேஷனை உருவாக்குறாரு. ஸோ அவங்களும் மறுபடியும் அதே ஞானத்தில் பெருகி போகிறாங்க. பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க, கடவுள் இல்லை என்று சொல்லி தேவனுக்கு மேலே நம்ம ஒரு சிங்காசனத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லி பெருமையில் அவங்க வளரும் போது தான் ஆண்டவர் மொழியினால பிரித்து அவங்கள சிதறடிக்க பண்ணுகிறார். அப்போது அவங்க சிதறடிக்கப்படும் போது அவர்களுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர்கள் மலைகளில் வாழ்ந்தாலும் குகைகளில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு ஞானம் உண்டு. ஆனால் படிப்படியாக அவர்கள் அதுக்கப்புறம் முன்னேறினாங்களே தவிர மனிதர்களும் தோன்றும் போதே அவர்கள் வந்து ஞானம் இல்லாமல் இல்லை. ஆண்டவர் அவர்கள் ஞானத்தோடு தான் படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார், அவர்கள் பழுகி பெறுகிறாங்க. ஸோ அதனால் இது வந்து ப்ரீ ஹிஸ்டாரி. சென்னையில் கிடைச்ச அதிரம்பாக்கம் இந்த மாதிரி ஏரியாவில் கிடைச்ச 5000 வருஷம் பழமையான ஜனங்கள் பயன்படுத்தின அந்த பொருட்கள். ராபர்ட் க்ரூஸ் என்கிறவர் தான் சென்னையில் ஆராய்ச்சி செய்து அதிரம் பக்கத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் இதை சேகரிச்சிருக்காரு. நம்ம வெள்ளூர் பட்டணத்துலேயும் பகவதி வேலப்பாடியில் இருக்கிற பகவதி மலையில் கூட ஒரு குகை இருக்கிறதா, அங்கே 5000 வருஷத்துக்கு முன்பாக மனிதர்கள் வாழ்ந்ததா சில காரியங்கள் சொல்லப்படுது. நான் இன்னும் அந்த இடத்துக்கு போல நான் போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது மியூசியமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன். 5000 வருஷத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டிலையும் ஜனங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க என்பதற்கான ஒரு ஆதாரம். ஸோ 5000 வருஷம்னா டைரெக்டாக நம்ம ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக நம்ம போகிறோம், நோவோட ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக. கண்டிப்பாக ஆதாம் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த இடத்துலையும் மனுஷர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. நோவாவோட காலகட்டத்திலையும் ஜனத்தொகை பெருகும்பொழுதும் தமிழ்நாட்டில் ஜனங்கள் வாழ்ந்திருக்கு, அதற்கான ஆதாரம் தான். ஸோ நான் ஏன் மியூசியமுக்கு வந்தேன்றது ஒரு பெரிய ரீசன், இந்த ஒரு செக்ஷனுக்காக தான் நான் மெயினாக ரொம்ப வந்தேன். ஆதியாகமும் நடந்த இடத்த அந்த காலகட்டத்தை இங்கே நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். ஸோ இந்த செக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, உங்களுக்கு காட்டணும்னு நினச்சிது. இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய காரியங்கள் இந்த மியூசியமில் இருக்குது, நீங்கள் வந்து இதை சுற்றி பார்க்கலாம். நான் வேதாகமத்தோடு கூட தொடர்புடைய காரியங்களை மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் இருக்குது. பழங்காலத்து பொருட்களை பார்க்க வேணும்னு ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பாக வெள்ளூரில் இருக்கிறவங்க மியூசியமாக போய் பாருங்கள், இல்லை அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அவங்களோட மியூசியமாக போய் பாருங்கள். அங்கே இருக்கிற ஒரு வேளை ஆதாரங்கள் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா, பழமையான காரியங்கள் உங்களுக்கு கிடைச்சா எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதை குறித்து நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். கத்த தம்மை பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த மியூசியமை விட்டுட்டு நான் வெளியே வரும்போது நான் யோசித்த ஒரு காரியம் என்னென்னா, 6000 வருடங்களாக இந்த உலகத்தை தேவன் பாதுகாத்து எவ்வளோ அழிவுகளுக்கு மத்தியிலும், சுனாமியின் மத்தியிலும், மழைகள் மத்தியிலும், வெள்ளத்தின் மத்தியிலும், நிலநடுக்கத்தின் மத்தியிலும்,
இந்த உலகத்தை பாதுகாத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களையும் தன்னுடைய சந்ததிகளையும் அவர் பாதுகாத்தையும் மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் மனித இனம் என்றைக்கோ அழிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய அழிவுகளை நாம் பார்க்கும்போது மனித இனம் என்றைக்கோ அழிந்திருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் தம்முடைய சாயலினால் அவர் உருவாக்கினபடினால இந்த மனித குலத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய ஜீவனியை அவர் கொடுத்தார். சிலுவையில் அவர் மறித்தார். மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். மீண்டும் அவர் வரப்போகிறார். எதற்கு? இந்த மனித குலத்தை அழிப்பதற்காக இல்ல, எல்லா மனித இனத்தையும் காப்பாற்றுவதற்காக. தன்னோடு கூட பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளும்படியாய் அவர் மீண்டும் திரும்ப வரப்போகிறார். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த இடத்தை விட்டு கடந்து போவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.